புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூக்களின் விலை பன்மடக்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவராஜ் பழனி, தற்போது பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கு, இந்த நிலையில மக்களோட வருகை எப்படி இருக்கு? இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை 3 மடங்கு வரை உயர்ந்து விற்பனையாவதால் புதுக்கோட்டை மாவட்ட மலர் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த அதே வேளையில் தங்களுக்கு நிரந்தர விலை கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை பூக்களின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் விளைந்த பூக்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் சாலை உரத்தில் கொட்டி சென்ற காட்சி காண்போரை வேதனை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு நேற்று முன்தினம் முதல் பூக்களின் விலை சற்று உயர்ந்து விற்பனையாக தொடங்கிய நிலையில் இன்று உச்சக்கட்டமாக மல்லிகைப்பூ 1 கிலோ 1500 ரூபாயும், முல்லைப்பூ 800 ரூபாயும், செண்டிப்பூ 30 ரூபாயும், கோழிக்கொண்டைப்பூ 30 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 300 ரூபாயும், சம்மங்கி 250 ரூபாயும், செவ்வந்திப்பூ 200 ரூபாயும், பிச்சிப்பூ 1500 ரூபாயும், அரளிப்பூ 1500 ரூபாயும் விற்பனையானது. ஆயுத பூஜையை முன்னிட்டு 3 மடங்கு வரை பூக்களின் விலை உயர்ந்து விற்பதும் இம்மாவட்ட மலர் விவசாயிகளின் மகிழ்ச்சியை சற்று ஆறுதலையும் அளித்தாலும் தங்களுக்கு நிரந்தர விலை கிடைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீண்ட நாள் கோரிக்கையான நறுமண தொழிற்சாலை வசதியை நிறைவேற்ற வேண்டும், குளிர்பதம் கிடங்கு வசதியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் மலர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவராஜ் பழனி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.